வணக்கம். நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன் சார். இன்றைக்கி நீங்கள் கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா, நான் கிரெடிட் கார்டு ரெகுலராக யூஸ் பண்ணியிருக்கேன் சார், கரெக்டான டைமிங்கில் நான் அதை பே பண்ணிடுறேன், ஸோ இதனால் என்னுடைய கிரெடிட் ஸ்கோரு உயருமா? ரெண்டாவது என்ன கேள்வி கேட்டிருந்தீங்க அப்படின்னா, இதே நான் கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி மொபைல் ஃபோனு, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் அந்த மாதிரி ஆன்லைனில் நான் வாங்கி பொருட்களை வாங்கி கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி அதை நான் ரெகுலராக கட்டிட்டு வந்தால் அது மூலமாக எனக்கு கிரெடிட் ஸ்கோர் அதிகமாக உயர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? அந்த ரெண்டில் எதுக்கு அதிக வாய்ப்பு உள்ளது அப்படின்னு நீங்கள் கேட்டிருந்தீங்க. இது நல்ல கேள்வி தாங்க. அதாவது நீங்கள் சொன்ன மாதிரி முதல்ல கிரெடிட் கார்டை மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணி அதை கரெக்டாக அந்தந்த டைமிங்கில் யூஸ் பண்ணி ஒழுங்காக கட்டிட்டு வரீங்க அப்படின்னா அதுக்கு கிரெடிட் ஸ்கோர் ஏறுமானா கண்டிப்பாக ஏறும். ஆனால் நீங்கள் ஒரு ரெண்டாவது ஆப்ஷன் ஒன்று சொன்னீங்க பார்த்தீங்களா, அதாவது அந்த கிரெடிட் கார்டை நான் யூஸ் பண்ணி பொருட்களை வாங்கி அதை நான் இஎம்ஐ மாதத்தவணை கரெக்டாக நான் கட்டிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னால் என்னுடைய கிரெடிட் ஸ்கோர் அதிகமாகுமா, ரொம்ப ஃபாஸ்ட்டாக உயருமா அப்படின்னு சொன்னால், இந்த ரெண்டில் கம்பேர் பண்ணும்போது நீங்கள் ரெண்டாவது சொன்ன ஆப்ஷன் இருக்குல்ல, அதில் தான் கிரெடிட் ஸ்கோர் கொஞ்சம் அதிகமாக உயரும். புரியுதுங்களா? நீங்கள் இதே மாதிரி நீங்கள் கேட்ட கேள்வி, இதே மாதிரி நண்பர்கள் பல நண்பர்கள் கேட்ட கேள்வி எல்லாமே, அதுக்கு நான் கொடுத்த பதில் எல்லாமே வந்து கீழே இந்த டிஸ்கிரிப்ஷன் காலத்தில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் கிளிக் பண்ணால் அதில் எல்லாமே இருக்கும். பாருங்கள், பார்த்து பயன்பெறுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.